சொந்தங்களுக்கு மதிய வணக்கம். இப்போ நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு அறிவித்திருந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நாளை சென்னையில், அதாவது ராஜரத்தன் ஸ்டேடியம் அருகில் அமைந்துள்ள மந்தலில் நம்மளது ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. இதில் உண்ணாவிரதத்தில் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து அரசுக்கு எதிராகவோ அல்லது மத்திய அரசுக்கு எதிராகவோ நாங்கள் எதுவும் செய்யலை. நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தினுடைய ஒரு சில சாரம்சங்களை, அதாவது ஒரு காந்திய வழியில் பதிவு செய்வதற்காக தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நம்ம நாளைக்கு துவக்கி இருக்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து நம்முடைய கிளை சங்க பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அதை விட மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்லி அதை வலுப்படுத்த, நம்முடைய கருத்தை வலுப்படுத்த, நமது கஷ்டங்களை எல்லாம் நன்கு அறிந்த ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் டாக்டர் சண்முகப்பா அவர்களும், சிம்டாவினுடைய அதாவது தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு கோபால் நாயுடு அவர்களும், மற்றும் நம்முடைய அண்டை நம்முடைய சிம்டாவினுடைய சார்ந்த தலைவர்கள் பாண்டிச்சேரி திரு செந்தில், கேரளாவினுடைய அம்சக்கா, மற்றும் இதெல்லாம் கலந்துக்கிறாங்க. சிம்டாவினுடைய ஆலோசகர் திரு சுந்தரராஜன் அவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. வேலு அவர்கள், அதாவது சிம்டாவுடைய பொருளாளர், அவர் இதில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய அவர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டு நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தில் உரையாற்ற இருக்கிறாங்க. இதில் முக்கியமான இந்த பதிவு போடுறதுக்கு காரணம், இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது ஸ்ரீ தனராஜ் தலைவர் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய சம்மேளனம். இதனுடைய தலைவர் என்னுடைய தலைமையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு அனைத்து பகுதிகளும், அதாவது குறிப்பாக நம்முடைய மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய பொறுப்பாளர்களும் சரி, அனைத்து லாரி உரிமையாளர்களும், அதாவது மணல் லாரி உரிமையாளர்களும் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவும் நாம் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் மணல் லாரி உரிமையாளர்களுடைய சில அங்கங்கே சில குழப்பங்கள் இருப்பதான கேள்விப்பட்டேன். இதில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தான் இது நடத்துது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து கடமில்லை. யாரும் இதில் முன்னிலைப்படுத்தலை. யாரும் என் நிகழ்ச்சி ஏற்பாடும் பண்ணலை. மாநில சங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய நாமக்கல்லையாகட்டும், சென்னை சுற்றி இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களாகட்டும், வேலூராக இருக்கட்டும், அனைத்து பொறுப்புகளில் உள்ள அனைத்து சங்கங்களையும் இருகரம் கேட்டு கூட்டிக்கிறேன். நம்முடைய மாநில சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் சரி, அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது மாநில சங்கம் நம்முடைய சங்கத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டம். இது யாரும் எந்த விதமான குழப்பமும் அடையாதீங்க. நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை வீதிக்கு வந்து எடுத்து சொல்லும் போராட்டம். அதனால் தயவு செஞ்சு சென்னையை சுற்றி இருப்பவர்களும் சரி, மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவரும் இந்நாளை நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இதில் எந்த குழப்பமும் இல்லை. நம்முடைய மாநில சங்கத்தினுடைய சார்பாக ஆன்லைன் கேஸ் வந்து போடக்கூடாது. அடுத்தது ஆன்லைன் கேஸ் போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணணும். அடுத்தது பார்டரில் செக் போஸ்ட் இருக்கக்கூடாது. இந்த அதிக பாரம் ஏற்றும் லாரிகளை கண்டிப்பாக நாங்கள் அதை பிடிக்கின்றதான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு லஞ்சம் கொடுக்க மறுத்தா 192/2 மோட்டர் வெயில் சட்டத்தை நீக்கணும். அதே மாதிரி மணல் லாரிகளுக்கு சரியான முன்பதிவு, சரியான எடை, சரியான அளவு, சரியான தொகையை பெற்றுக்கொண்டு போடணுங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தான் குடிநீர் வண்டிகளுக்கு, தனியார் குடிநீர் வண்டிகளுக்கு அதனுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்தணும். பார்டர் செக் போஸ்ட்டில் தூக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை ஜிஎஸ்டியால் எங்களுக்கு அந்த அதிகாரிகளால் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் இவைகள் அனைத்தையும் நாம் போக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். எந்த விதமான தண்டு தடுமாற்றமின்றி இந்த உண்ணாவிரத போராட்டம் நாளை சிறப்பாக நடைபெறும். ஆகவே எந்த இதுவும் சிரமமின்றி தயவு செய்து அனைத்து லாரி உரிமையாளர்களும், இதை கேட்கும் பொதுமக்களும், நாங்கள் லாரி உரிமையாளர்களுக்கு மட்டும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இல்லை, இதில் பொதுமக்களுக்கும் நாங்கள் சேர்ந்து தான் போராடுறோம். அதனால் தயவு செய்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய லாரி உரிமையாளர்களுடைய ஒற்றுமையை, நம்முடைய நிலைப்பாட்டை, நம்முடைய வறுமையை, அதாவது நம்முடைய சிரமத்தை நாளைக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்திற்கு
எடுத்து செல்லக்கூடிய அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சி தனராஜ், தலைவர், மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம், தமிழ்நாடு. நன்றி.